அரசியல் சாணக்கியர் என்று சொல்லப்படும் கலைஞர் மு கருணாநிதியின் குடும்ப வம்சம் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்வோம். கலைஞர் மு கருணாநிதி பத்மாவதி என்பவரை முதலாவதாக திருமணம் செய்து கொண்டார். பத்மாவதி 1944 மரணத்தை தழுவவே கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கழித்து, அதாவது 1948 தயாலு அம்மாள் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். 1960 நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜாத்தி அம்மாள் என்பவர் மீது கலைஞருக்கு ஈர்ப்பு ஏற்படவே ராஜாத்தி அம்மாளை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டார் கலைஞர். தயாலு அம்மாளை தன் மனைவி என்றும் ராஜாத்தி அம்மாளை தன் துணைவி என்றும் அழைக்கிறார் கலைஞர். முதல் மனைவி பத்மாவதிக்கு முத்து என்ற மகனும் அறிவுநீதி என்ற பேரனும் தேன்மொழி என்கிற பேத்தியும் உள்ளனர். இரண்டாம் மனைவி தயாலு அம்மாளுக்கு அழகிரி, ஸ்டாலின், தமிழரசு என்ற 3 மகன்களும் செல்வி என்ற 1 மகளும் உள்ளார். 3ஆம் மனைவி ராஜாத்தி அம்மாளுக்கு கனிமொழி என்ற 1 மகள் மட்டும் உள்ளார். தயாலுவின் முதன் மகனான அழகிரிக்கு துரை தயாநிதி என்ற மகனும் கயல்விழி என்ற மகளும் உள்ளனர். 2வது மகன் ஸ்டாலினுக்கு உதயநிதி என்ற மகனும் செந்தாமரை என்ற மகளும் உள்ளார். 3வது மகன் தமிழரசுக்கு அருள்நிதி என்கிற மகனும் பூங்குழலி அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. கலைஞரின் மூத்த மகள் செல்விக்கு எழிலரசி என்ற மகள் மட்டும் உள்ளார். கலைஞர் பத்மாவதி தம்பதிகளின் மகன் மூக்க முத்து வழி பேத்தியான தேன்மொழிக்கு மனு ரஞ்சித் என்ற மகன் உள்ளார். இவர் நடிகர் விக்ரம் மகளான அக்ஷிதாவை திருமணம் செய்து கொண்டார். கலைஞர் தயாலு அம்மாள் தம்பதிகளின் மகன் முக ஸ்டாலின் வழி பேரனான நடிகர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கிருத்திகா என்ற மனைவியும் இன்பநிதி என்ற மகனும் தன்மையா என்கிற மகளும் உள்ளனர். கலைஞர் தயாலு அம்மாள் தம்பதிகளின் மகன் தமிழரசு வழி பேரனான நடிகர் அருள்நிதிக்கு கீர்த்தனா என்கிற மனைவியும் 1 ஆண் குழந்தையும் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.